ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜோசியத்துல கடவுள் இருக்குதா இல்லையா? அப்பயே எல்லா ராசிக்காரங்களுக்கும் நடக்கல. அது என்னப்பா, 150 பேர் ஒரே சமயத்துல இறந்துடுறாங்க. நட்பு வந்து ரெண்டு விதமான நட்பு இருக்கும். ஒன்னு நம்ம பணக்கான இருக்கணும், இல்லைன்னா ஒரு வித்தகான இருக்கணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்காங்க. நான் இப்ப மாதிரி உடனே பார்க்க போல மாட்டேன். சொன்னாங்கன்னா பார்க்கலாம் பார்க்கலாம் இழுத்து கொஞ்சம் இழுப்பேன். சில பேர் காது வழியா செவி வழியா பட்டு வந்தவங்களாக, அப்படி வந்தவங்க தான் அப்போ விஜய் சேதுபதி, ஐசே தத்தா, ஐசே ராஜேஷ். இப்ப யோகி பாபுக்கும் கூட என்ன பண்ணுனா, ஆரம்ப காலகட்டத்துல சும்மா ராசி நட்சத்திரம் கேட்டுட்டு நல்ல ஒத்துப்பாடா முகம் ஒரு பன்னி மூஞ்சி வாய் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நைட் பதிவு பண்ணிச்சு. இவன் போன் அடிக்கேன், அடிச்சா எனக்கு கேரட் தெரியுமா, பன்னி மூஞ்சி வாயிலிருந்து கேரட். இல்லை எந்த எவ்வளோ பெரிய நடிகன் கடவுளே இல்லையும் சொன்னவங்க கூட ஒரு மறைமுகமா, ஆ என்ன ராசிப்பா, இந்த ராசிக்கு என்னப்பா வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. சேப்பா, நான் நடித்த படங்கள் 15 படங்கள், வீட்டுன்னு ஒரு படம், அவ்வளோ பெரிய கேரட் கடவுள் கொடுத்தது. எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓகே, இது சினிமாக்குள்ள வந்து நிறைய அந்த அனுபவங்கள் கிடைச்சது, அந்த நிறைய பேரோட வாய்ப்புகள். யாருக்கெல்லாம் சினிமாவில் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி கொஞ்சம் சின்னதாக சொல்லிடுறேன். அப்பா வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அம்மா வந்து ஒரு ஃபைட்டர். இப்போ எங்கள் அப்பா வந்து இதே மாதிரி, எங்கள் அப்பாவும் சினிமாக்குள்ளே வந்துட்டு ஜாதகம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துருக்கு. இந்திரா காந்தி அம்மாவுக்கு பார்த்துருக்காங்க. கவுண்டமணி சாரும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். ஓகே, அதனால சொல்லவே வேண்டாம், தடி கொட்டா எல்லாத்தோட ஜாதகம் வந்துடும். ஓகே, கேட்பாரு. அப்போ என்னன்னா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காலம் அது. அப்பா பார்ப்பாரு. ஓகே, கூட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த காலம். அப்படி இருக்கும்போது நாம வந்து அந்த அந்த கலையை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு, அப்பா எனக்கு வந்து அது எல்லாத்துக்குமே அமையாது, கலை வந்து அந்த ஜாதகத்துலேயும் இருக்கணும், சுக்கன் பலமாக இருந்து அஞ்சு குடையவனாக இருந்தால் அவன் வந்து மிதமிஞ்சனை கண்ணில் பார்த்தோன்னே செய்வான். நீ சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, கண்ணில் பார்த்தோன்னே செஞ்சிட்டான்ப்பா, பார்த்தோன்னே நான் கற்றுக்கிட்டேன், பார்த்தோன்னே நான் இது பண்ணி, அதெல்லாம் சுக்கவனோட பலம் இருக்கும். எனக்கு இருந்ததுனால அந்த கடவுளோட நான் பயங்கரமான சிவபக்தன், அதனால் வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிது. அந்த கலை கற்றுக்கிட்டதுனால இங்கே சென்னையில் சர்வே பண்ண முடிஞ்சு. ஓகே, பல பேர்த்தோட நட்பு வந்து ரெண்டு விதமான நட்பு இருக்கும். ஒன்று நம்ம பணக்காரனாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு வித்தகானாக இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் வித்தை தெரிஞ்சதுனால, அதாவது ஜாதகம் பார்க்கக்கூடிய இது தெரிஞ்சதுனால, சாயந்தரமாக எனக்கு வந்து ஒரு கூட்டம் வரும், கூட்டிகிட்டு போவாங்க ஜாதகம் பார்க்கணும். பார்த்தா அவங்க மிகப்பெரிய விஐபியாக இருப்பாங்க, மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க, சாதாரண ஆளாக கூட வருவாங்க. ஃபாலோ பண்ணி காத்து இருந்து வெயிட் பண்ணி 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்காங்க. நான் இப்போ மாதிரி உடனே பார்க்க போல மாட்டேன். சொன்னாங்கன்னா பார்க்கலாம் பார்க்கலாம் இழுத்து கொஞ்சம் இழுப்பேன். ஏன்னா சின்ன பையன், அப்போ நீ எவ்வளோ நம்புவாங்கன்னு தெரியாது, அம்மா பேசுவோம். அப்போ இப்போ பிரச்சனை என்னன்னா, ஜோசியத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா? அப்பயே எல்லா ராசிக்காரங்களுக்கும் நடக்கல. அது என்னப்பா, 150 பேர் ஒரே சமயத்துல இறந்துடுறாங்க, அத்தனை பேர்த்துக்குமே ஜாதகம் தப்பா? இப்படி ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அஞ்சு கொஸ்டினுக்கு நான் 10-15 வருஷம் ரிசர்ச் பண்ணி, அப்போ சும்மா இப்ப நான் ஏங்கினதுக்கு காரணம்னா, இப்ப எனக்கு வயசு 46, நான் 20ல வந்துட்டேன் சென்னைக்கு. அப்போ 20 வருஷமா நான் வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. ஆனா பாப்பேன், இப்போ எப்படி உங்ககிட்ட பார்த்தோன்னே என்ன வேசி அப்படி கேட்பேன், சரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அவங்களும் நீ ஜோசியம் இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் நடக்கும், நடந்து எங்கிட்ட வருவாங்க, என்ன நீங்கள் அன்னைக்கு சொன்னது ஏதோ நடந்துச்சுங்க, சொன்னப்போதான் கும்பிட்டுங்க சேஞ்ச் ஆச்சு அப்படிமா. அப்போது நான் சந்தோஷப்படுவேன். சில பேர் காது வழியாக செவி வழியாக பட்டு வந்தவங்களாக இருக்காங்க, அப்படி வந்தவங்க தான் அப்போது விஜய் சேதுபதி, இப்போ பயங்கர மக்கள் திலகம், மக்கள் செல்வன், திலகன், ஐசே தத்தா, ஐசே ராஜேஷ். இப்போ யோகி பாபுக்கும் கூட என்ன பண்ணுனா, ஆரம்ப காலகட்டத்தில் சும்மா ராசி நட்சத்திரம் கேட்டுட்டு நீ மிகப்பெரிய லெவலுக்கு வருவ, அவன் என்ன கண்டு புகாமப்படுவாடு. எப்படின்னா, பையா படம் ஷூட்டிங் அப்போ எல்லா ஆசையும் எனக்கே வந்துடும்,
அப்போ ஏதோ மந்தம் அந்த மண்ணி மயக்கிட்ட அப்படின்பா. இல்லடா, என்னோட உருவ அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. உன்னோட உருவ அமைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் நீ நாடே பேசப்படக்கூடிய ஆளா மாறுவ. பத்து ரூபா கேட்டோம் பாட்டினர், அப்படியா பாட்டினர், அப்படியா பாட்டினர். அப்ப என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறதுனால கிண்டல் பண்ணுவேன். நான் பயங்கரமா ஒரு நாள் இவனை எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணணும்ட்டு என்ன பண்ண, நல்ல உத்துப்பாடா முகம் ஒரு பன்னி மூஞ்சி வாய் மாதிரி இருக்குதுடா அப்படின்ட்டு. ஐயோ, ஃபர்ஸ்ட் கோவப்பட்டான். அப்ப ரெண்டாவது எத்தனை கிண்டல், அது பெரிய சண்டையாச்சு. அப்ப கூடவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ எத்தனை கிண்டல் பண்ணியிருப்ப பொன்முடிய. இப்ப அவன் சொன்னான், நான் சொன்னேன் கண்டிப்பா உன் முகம் எனக்கு மனசுல பட்டுதுறான். ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது நைட்டு 11 மணிக்கு. இவன் ஃபோன் அடிக்கான், அடிச்சா எனக்கு கேரட் என்னதுமா பண்ணி மூஞ்சி வாயின் கேரட் நடிக்கும் போது சொல்றேன். படம் வெளியில் வருது, அவங்க பேர வைக்கிறாங்க. அப்ப நான் யதார்த்தமா சொன்ன வார்த்தை அது பழிச்சுது. அப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது. ஓகே, நம்மளால நம்ம ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கோம். கடவுள், நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு மாசமும் எங்க இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போயிடுவேன், போய் அமாவாசைக்கு சுத்துவேன். அமாவாசைக்கு சுத்துவேன், அது எனக்கு கூடுதல் பலம் கொடுத்து பலம் கொடுத்து எனக்கு அங்க போய் வேண்டுவேன். அது பலமுறை நடந்தது, பலமுறை ஜெயிச்சது, பலமுறை என்ன நினைக்கவுமோ அது நடந்துடும், அடுத்த மாசமே நடக்கும். அது என்னோட வெற்றிக்கு ஒரு அடையாளம். அதனால எனக்கு ஏகப்பட்ட பேர் வந்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்டர்வியூலாம் கொடுத்துக்கப்போ கொஞ்சம் ஜெயிச்சோன்னு எல்லா விஐபிஸுக்கும் ஆல்மோஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி இதுலேருந்து கூட என்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ரீசெண்டாக பார்த்தவங்க யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆமாம், எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிச்சு கொஞ்சம் இந்த டைம் தோத்து அதாவது ஜெயிக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகவங்களாம் என்கிட்ட வராங்க. ஓகே, அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஓகே, அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு எனக்கு ஃபோனும் வருது. ஓகே, மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் முதலியாதே பண்ணியிருப்பேன். இது சாதாரண விஷயமா இருக்குது, என்னென்னமோ தோசை பரிகாரத்துக்கு எங்கேயோ போய் எல்லாம் கும்பிடணும், ஆத்துல குளிக்கணும், எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியே ஒண்ணுமே இல்லை, நிலா பார்த்து கும்பிட சொல்றீங்க, சூரியனை பார்த்து கும்பிட சொல்றீங்க, அந்த டைமிங் இருக்கு. இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல கும்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு, இந்த மலையில போய் கும்பிடணும் கணக்கு இருக்கு. இந்த புக்கு எனக்கு கிடைச்சதுனால, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்ததுனால, எங்க எனக்கு இன்னொரு என்னன்னா என் சொத்த பொண்ணுங்க நாங்க இந்த படத்துல சொன்னாங்கல்ல படிப்பு தான் முதல், அது மாதிரி என் வாழ்க்கையில எங்ககிட்ட இருந்து சொத்த பொண்ணுங்க நாங்க எங்க அம்மாவோட சொத்துக்களை பொண்ணுங்க நாங்க இன்னும் கோர்ட்டுல இதெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்குது. எங்க அப்பாவோட செப்பல், எங்க அப்பாவோட பேனா, அடுத்து எங்க அப்பா கிட்ட இருந்த ரெண்டு புக்கு, அதுதான் என் சொத்தா நினைச்சுக்கிட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போடுது, பேர் புகழ், இந்த போட்டிருக்க சட்டை, நான் வச்சிருக்கிற இது, இன்னைக்கு நான் படுத்துட்டு ஒரு மாசமான ஒரு வெறும் ஃபோனில் கிளைண்ட்டோட பேசிட்டு ஒரு ராஜா மாதிரி இருக்கேன்னா அந்த புக்கு தான் காரணம். அந்த புக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட். அவங்க சொத்துக்கா இன்னும் வந்து இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அது 5 கோடி ரூபா சொத்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது இது 500 கோடிக்கு அவங்களுக்கு தெரியல, இதோட வேல்யூ என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஆனா அது நான் சாதாரணமா எனக்கு கிடைச்சது, அதை எடுத்துக்கலாம் அவங்க, ஆனா அவங்களோட வேல்யூ தெரியல அதுக்கு. ஓகே, அதோட வேல்யூ. ஆனா எனக்கு தெரிஞ்சும் கேட்டு எனக்கு அந்த ஒரு புக் போதுன்ட்டு. சினிமா அஸ்ட்ராலஜி ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, முதல்ல இது ரெண்டுத்துக்கும் வர காரணம் என்ன? எனக்கா இல்ல உங்களுக்கு? அப்பாவும் சினிமா, அம்மா சினிமா, அதனால ஆட்டோமேட்டிக்கா நான் சினிமாவில் வர வேண்டிய சூழல் இருந்தது. என்னோட ஹைட்டு, அப்போ வழக்கமா எல்லாரும் வந்து ஈஸியா ஜெயிக்க வந்து சினிமா நிறைய சம்பாதிக்கலாம், ஆகலாம், உகை பார்க்கலாம். இந்த படத்துல வந்து எல்லாத்தோட கதையும் கேட்டாலும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நாம வந்து லட்சத்துல ஒரு ஆளு, கோடியில ஒரு ஆளு, லாஸ்ட்ல தான் நாம நின்னுட்டு இருக்கோம்.
எப்படி இது வர முடியும்னு ரொம்ப போராட்டமான ஒரு இதுதான். எங்கள் அப்பா கரெக்டாக 20 வயசு 19 பாயிண்ட் அடுத்த மாதம் 2 மாதத்தில் பர்த்டே வருது போ 20ல் அப்பா இறந்துடுறாரு. அப்போது சூழல் மாறுது என் வாழ்க்கை. அது வரைக்கும் இந்த வாழ்க்கை வேறு. ஒரு இளநியை வெட்டி காலையில் வாயை கொப்பளிச்சுட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு குடிச்சிட்டு மீண்டும் ஒரு இளநி சாப்பிடக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் பல மாதங்கள் ஆச்சு நான் இப்போலாம் இளநி பார்த்து குடிச்சு. அப்போ நான் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் என் அப்பா வச்சுருந்தது. அப்பா இறந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது, என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. அப்போ என்னோட சுய புத்தி, அது சுய புத்தி வந்து பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது. அப்போ டோட்டலாக வாசு விட்டாது. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன். ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கையில் வந்தேன். ஆனால் வந்தக்கப்பம் தான் தெரியுது இது ஜெயிக்கவே முடியாது. அதிர்ஷ்டம் தேவை, திறமையும் தேவை, ரெண்டும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படின்போது பணமும் கொஞ்சம் தேவை. பணம் இல்லைன்னா அது நடக்காது. ஆனால் பணம் உண்மை சொன்னால் கிடைக்காது. உண்மை பேசி எனக்கு கொடுங்கன்னா யாருமே போய் சொல்லணும் ஏமாத்த. எனக்கு அந்த ஐடியா இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. என் மனைவியிடம் நான் பேசும்போது உண்மை பேசுறதுனால நிறைய சண்டைகள் வருது. நீ போய் சொல்லுங்க, நான் போய் சொல்ல முடியாதுங்க, நான் எதுக்கு போய் சொல்லணும். அப்போ போய் சொல்லாமல் வாழணும்னு நான் அப்போந்தே ஆரம்ப காலத்துலேருந்து ஒருத்தனை காப்பாத்துக்காக போய் சொல்லணும். எனக்காக நான் போய் சொன்னதே கிடையாது, ஏமாத்தினதே கிடையாது. அது என்னை காப்பாற்றி விட்டுரு. அப்போது இந்த ஜோசியம் என்னை எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வித்தை அது வந்து உதவுச்சு. அந்த புக்கு உதவுச்சு, அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அப்பாவோ ஜோசிக்காக ஃபேமஸாக இருந்ததுனால, இந்திரா காந்தி வைக்கு பார்த்ததுனால, நிறைய விஐபிஸ் பார்த்ததுக்கு, அப்போ இந்தந்த ஜாதகம் இப்படி எல்லாம் இருக்குன்னு நார்மலாக பேசுவோம். டெய்லி பேச அதை பற்றி பேச பேச ஒரு புரிதல் இருந்தது. அப்போ பிளட்டு வேலை செஞ்சது. ஒரு நட்சத்திரம் சொன்னோடனே நான் டப்புன்னு சொல்லக்கூடிய இதுக்கு ஒரு மனப்பாடம் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேடி கண்டுபிடிச்சி இது அப்பந்தே சொல்லுவேன். கடகடகடன்னு கண்ணை மூடி சொல்லுவேன். அஸ்வினி பவனி கிருத்தியை ரோஹினி முகசிடம் திருவாதை புனு பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூதம் உத்தவம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூகாடம் முத்துகாடம் திருவோணம் அவிட்டம் சதையும் போட்டாதி உத்தவட்டாதி பகவதி ஒத்தையே அவனு சொல்ல மாட்டான். அதெல்லாம் மூணு மூணா சொல்லுவான். அஸ்வினி பவனி கிருத்தியை உடையும் இதுலதான் இருக்குன்னு சொல்லு. அது ஆரம்ப காலத்துல இருந்து நான் ஜெயிச்சதே எங்க அப்பாட்ட இது சொல்லிடு உனக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுப்பேன்னு. 5 நிமிஷத்துல கத்துக்கிட்டது அந்த நட்சத்திரம் படிச்சது. ஆக்சுவலா நான் பயங்கர திக்கு வை, ஆனா இது வந்து அவ்வளவு ஃப்ளோவா சொன்னேன் எங்க அப்பாட்ட. அப்போ எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஓகே நம்மளுக்கு இது வருது, இது வந்து செட் ஆகும். அப்போ ஒரு புக்கு கொடுக்க, ஒரு புக்கு இதை படி, இது உன்னை ஆளாக்கும், இது உன்னை சாப்பாடு போடும். நான் ஃபெயில் ஆனாலும் எங்கள் அப்பா கவலைப்பட மாட்டேன். 8th ஃபெயிலு 9th ஃபெயிலு 10th ஃபெயிலு ஒரு நாளும் கூட திட்டினது கிடையாது, அடித்தது கிடையாது. அதை ஆனால் ஒரு கதை சொல்லினா அடிப்பார், திட்டுவார். ஒரு சீன் சொல்லினா திட்டுவார். ஒரு படம் பார்க்கலாம் திட்டுவார். அப்போ இந்த ஜாதகம் சம்பந்தமா பஞ்சாங்கம் சம்பந்தமா அந்த ஜாதகம் எழுதும் முறை தப்பா எழுதுனாவோ அந்த கோடு போடுறதுல திட்டுவார். கோடு போடல, அந்த கட்டம் போடுவோம் இல்ல கடகடன்னு போடுவோம், இதெல்லாம் கிடையாது. போடணும் எப்ப சின்ன வயசுல, இப்ப நம்ம தொழில் நிறைய பண்ணி பண்ணி பழகி ஓப்பனிங்ல அந்த கோடு போடுறதுதான் ஒரு ஜோசிகனோட இதை தெரிஞ்சிடும். கட்டம் ஒருத்தன் கரெக்டா போட கத்துக்கிட்டா அவன் கரெக்டான ஜோசிகர் அந்த காலத்துல. அந்த காலத்துல ஓகே ஓகே. அப்ப நான் ஒரு 17-18 வயசுலயே நான் கட்டம் பயங்கரமா போடுவேன். எந்தெந்த வருஷத்துல குரு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். நீங்க டேரக்டர் பத்தி சொல்ல தேவையில்லை, இந்த குரு வச்சு நீங்க இந்த வருஷத்துல பிறந்தீங்கன்னு சொல்லக்கூடியவேன். இதெல்லாம் டேலண்ட வளர்த்திக்கிட்டேன். அது வந்து சினிமாவுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அந்த சினிமாவும் ஜோசியமும் பயங்கர, ஏன்னா அதிர்ஷ்டம் தேவைப்படுது எல்லா நடிகனும். இல்லை எந்த எவ்வளோ பெரிய நடிகன் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட ஒரு மறைமுகமாக என்ன ராசிப்பா இந்த ராசிக்கு என்னப்பா வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க, கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த ராசிக்கு இப்படி கடவுளே இல்லைன்னா கூட நான் குருவை கும்பிட சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா கும்பிடுந்தேன். அதை விட சிறந்த
சாமி கிடையாது. அவங்க அவங்க தாய் தந்தை காலத்தொட்டு கும்பிட்டவன் தோத்ததாவே சரித்திரம் இல்லை. வேப்பனாக கூட சொல்லியிருக்க, முதல்ல வந்து உங்க அப்பா அம்மா காலத்தொட்டு கும்பிடு. வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாமளா சாமியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு நேரம் குளித்தோம், ஏழு தடவை கும்பிட்டோம், அவ குளிக்காமே நின்று வானத்தை பார்த்து கும்பிட்ட, பூமியை பார்த்து, அந்த மலையை பார்த்து கும்பிட்ட, அப்பாவை ஜெயிக்க வச்சது, சாதிக்க வச்சது. அதே கண்டென்ட் தான் ஏன் அவ எனக்கு பிடிக்குதுன்னா, நானும் வானத்தை பார்த்து தான் கும்பிட சொல்றேன். திருவண்ணாமலை மலையை பார்த்து கும்பிடுங்கிறாங்க. அதுதான் அவர் செஞ்சு ஜெயிச்சது. நீ கோயிலுக்குள்ள போய் 500 ரூபா போட்டு 1000 ரூபா கொடுத்து விஐபிக்கு ஃபோன் பண்ணி நீ முன்னாடி போய் நின்று அத்தனை கூட்டத்தை தாண்டி நான் போய் கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கௌரவமா கெத்தா. அது வந்து போலி, அங்க உனக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரு. நீ கோயிலுக்கு வெளியில நின்று கையெடுத்து கும்பிட்டு நைட்டு 12 மணிக்கு நின்று பூட்டின கதவுக்கு முன்னாடி கும்பிடு, சாமி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ கேட்டது கொடுக்கும். இது எத்தனை பேத்துக்கு தெரியும், இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, சொல்லவே இல்லையா? இதை நான் உணர்ந்தேன், செஞ்சு பார்த்தேன், நடந்துருக்குது. என்னோட அமாவாசையில வந்து கும்பிடுறவங்க எல்லாமே கதவு பூட்டின கதவுக்கு முன்னாடி தான் நாங்க கும்பிடுவோம். உள்ள போகணும் சார், வேண்டாம் இங்க நின்று கும்பிடு, உனக்கு வரும் கடவுள். ஓகே, நடந்துருக்குது, எனக்கு பலமுறை நடந்துருக்குது. எல்லாருமே பௌர்ணமிக்கு தான் திருவண்ணாமலை போகணும்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி கிரிவலம் தான் வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. நீங்க பௌர்ணமி நிலவே இல்லாத ஒரு அமாவாசையில போயிட்டு வாங்கன்றீங்க. நிலவு கும்பிட வேண்டிய சாமி நாளஞ்சிருக்குது, அங்க போகணும். ஒண்ணு திருப்பதி, அது வந்து நிலா கோயில், சந்தகன் குடிம்பாங்க தெலுங்குல. சந்தகன்னா நிலா, குடினா கோயில், கோயில் நிலா கோயில் தமிழ்ல, சுத்த தமிழ்ல சொன்னா அதுக்கு நிலா கோயில். நிலாக்கு பேர் போன கோயில் திருப்பதி. ஆமா, அதே மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட கோயில் எல்லாமே பௌர்ணமி அன்னைக்கு போய் சில பேர் கும்பிட்டா நல்லது. அதே மாதிரி வெள்ளிங்கை மலை பௌர்ணமி அன்னைக்கு நடந்து போவாங்க. ஏன்னா பௌர்ணமிக்கு தான் திறந்தே விடுவாங்க, 3 மாசம் திறந்து விடுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு நடந்து போவாங்க. அடுத்து சதுகை மலை, அமாவாசைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி மலைகள்ல போகணும், பருவத மலை போகணும். ஆனா அமாவாசைக்கு பேர் போனது, சுத்தீரும் சுடுகாட்டுக்கு பேர் போனது, திருவண்ணாமலை நீங்க சுத்தீரும் போய் நீங்க பகல்ல ஒரு தடவை நடந்து போனீங்கன்னா ஒரு முளத்துக்கு ஒரு தடவை ஒரு சுடுகாடு வரும். எல்லா லிங்கத்துக்கு பக்கத்தால ஒரு சுடுகாடு கடைசி வரைக்குமே இருக்கும். 9 லிங்கத்திலயும் 9 இதுலயும் பாத்தீங்கன்னா சுடுகாடுதான் இருக்கும். அப்ப எப்படி அன்னைக்கு பௌர்ணமிக்கு ஃபேமஸா சுடுகாடு அமாவாசைக்கு ஃபேமஸா? அமாவாசைக்கு தான் ஃபேமஸ். அப்ப அமாவாசையில ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் போனேன் பௌர்ணமிக்கு, பயங்கர கூட்டம், என்னை நிக்க வச்சு அப்படி தூக்கிட்டு வராங்க. நீ நடக்காதுப்பா, நானே கூட்டு போறேன். அவங்க குடும்ப நாயும் பேசுறான், அழிக்க நாயும் பேசுறான், கூட்டமே யாருமே நாங்க ஒரு 3 பேர் 4 பேர் தான் போக ஆரம்பிச்சோம். அப்ப அப்படியே நிறைய 15 வருஷமா போயிட்டு இருக்கேன். பெரிய மாற்றங்கள் எனக்கு வாழ்க்கையில, சாதாரண 1100 வாங்க கூட இல்லாத காலகட்டம். இன்னைக்கு வந்து ஒரு 40,000 ஃபோன் வாங்கணும், அது கடவுள் கொடுத்ததுதான். நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, ஏசியில படுக்க, இது எல்லாமே சிவன் கொடுத்ததுதான். நான் நடிச்ச படங்கள், 15 படங்கள், வீட்டுன்னு ஒரு படம், அவ்வளவு பேர் கேட்டு கடவுள் கொடுத்ததுதான். எந்த விதமான மாற்றம் கிடையாது.